Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல வெறும் 2 ரூபாய் ரப்பர் பேண்டை வச்சு நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னா டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கும்போது என்னாகும்னா அந்த ஹேங்கர் வந்து கொஞ்சம் மூவ் ஆனாலுமே அந்த ட்ரெஸ்ஸு வந்து அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயுமா இறங்கிக்கும், சம்டைம்ஸ் கீழேயும் கழண்டு விழுந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் ஹேங்கரோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஹேங்கரில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த ட்ரெஸ்ஸை மாட்டி வச்சாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு விதமான கிரிப்பை வந்து அந்த ரப்பர் பேண்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து அந்த ரப்பர் பேண்டை தாண்டி கீழே விழுகவே விழுகாது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஹேங்கரை நல்லாவே ஷேக் பண்ணுறேன். இருந்தாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து அந்த ரப்பர் பேண்டை தாண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. அந்த ரப்பர் பேண்ட் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. மிக்ஸி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாரோட மூடியில் இருக்க ரப்பர் வந்து அடிக்கடி கலண்டுரும். இந்த மாதிரி ரப்பர் லூஸாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸி போடும்போது உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் வந்து வெளியில் தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரே ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இந்த ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணிடலாம். அந்த ஜாரோட மூடியில் இருக்க ரப்பருக்கு மேலே இந்த ரப்பர் பேண்டை கரெக்டாக போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், ரப்பர் வந்து ஜாரோட மூடியில் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி போட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட வெளியில் சிந்தவே சிந்தாது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டாங் வந்து நமக்கு கிச்சனில் பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும், பட் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த டாங் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி டாங் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கூடவே ஒரு ரப்பர் பேண்டும் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூனையும் இந்த மாதிரி பேக் டு பேக் பொசிஷனில் வச்சுட்டு அந்த ஸ்பூனோட ஹெட் போர்ஷனில் நம்ம ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் போட்டு விட்டுட்டா போதும், நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு டாங் கிடச்சிரும். நீங்கள் ரப்பர் பேண்டை ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, அப்புறம் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது, ரப்பர் பேண்டும் சீக்கிரமாகவே பிஞ்சிரும். ஸோ மீடியமாக போட்டு விட்டால் போதும். பாருங்கள், நம்மளோட டாங் இப்போது ரெடியாயிருச்சு. இதை வச்சு நம்ம சூடாக இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது பொரிக்கும்போது அதை இன்னொரு சைடு திருப்பி போடுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக மீன் பொரிக்கும்போது அதை திருப்பி போடுறதுக்கெலாம் நமக்கு இந்த டாங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் பென்சிலில் ஏதாவது தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி பென்சிலோட பேக் சைடு போட்டு விட்டுருங்க. இப்போது இந்த ரப்பர் பேண்டை வச்சு தான் நம்ம பென்சிலில் எழுதுனதை எரேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ரப் பண்ணும்போது அந்த பென்சிலில் எழுதின எழுத்து எல்லாமே எவ்வளோ ஈஸியாக எரேஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சியாக எப்போவாது ரப்பர் இல்லாத நேரத்தில் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். ஜென்ரலாகவே நம்ம கட்டிங் போர்டை தரையில் இல்லை டேபிளில் எங்கே வச்சு கட் பண்ணினாலும் நம்ம கட் பண்ணுற ஃபோர்ஸில் அது வந்து மூவ் ஆகும். ஸோ நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்ட் 2ஐயும் கட்டிங் போர்டோட 2 சைடில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போர்டில் ரப்பர் பேண்ட் போடுறதுனால அந்த கட்டிங் போர்டு வந்து மூவ் ஆகாமல் அதே பொசிஷன்லேயே இருக்கும். பாருங்கள், நான் இப்போது கட்டிங் போர்டுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணி பார்க்குறேன், இருந்தாலும் அந்த கட்டிங் போர்டு வந்து மூவ் ஆகவே இல்லை. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். காய்கறி கட் பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலை என்ன தான் டைட்டாக மூடி வச்சாலும் அது ஷேக் ஆகும்போது ஒன்று ரெண்டு சொட்டு மூடி வழியாக கீழே சொட்டும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் வாட்டர் பாட்டிலோட நெக் போர்ஷனில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ ஷேக் ஆனாலும் அந்த வாட்டர் பாட்டிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி சொட்டவே சொட்டாது. மெயினாக ட்ராவலிங் டைமில் தான் நம்மளோட வாட்டர் பாட்டில் நல்லாவே ஷேக் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை நேரங்கிறதுனால நம்ம குளிச்சுட்டு ஈரத்தோட சோப்பை டப்பாவில் வச்சோன்னா அது என்ன தான் சோப்பு ஓப்பன்லேயே இருந்தாலும் நம்மளோட சோப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் காயவே காயாது. அந்த பாக்ஸ் எல்லாம் ஒட்டி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் போட்டு விட்டுருங்க. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் குளித்த ஈர சோப்பை வச்சிங்கன்னா போதும். அந்த சோப்புக்கு எல்லா சைடில் இருந்தும் காற்றோட்டம் கிடைக்கிறதுனால சோப்பு சீக்கிரமாகவே காஞ்சிடும். ஸோ நம்மளோட சோப்பும் டப்பாவில் ஒட்டி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கும் சோப்பு டப்பா க்ளீன் பண்ணுற வேலை மிச்சமாகும். இந்த மழை காலத்தில் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ரிமோட்டில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமோட் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதோட பேக் சைடு இருக்க மூடி வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அடிக்கடி கலண்டு விழுந்துடும். அந்த மாதிரி மூடி கலண்டுருச்சுன்னா உள்ளே இருக்க பேட்டரியும் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். நீங்களும் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இனிமேல் கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்டை வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அந்த ரிமோட்டுக்கு பேக் சைடில் கரெக்டாக அந்த பேட்டரி போடுற இடத்துல இந்த மாதிரி மூடிக்கு மேலே நீங்கள் ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த மூடி வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. உங்கள் வீட்டில் இருக்க டிவி ரிமோட், ஏசி ரிமோட்னு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதுனால உங்கள் ரிமோட்டில் இருக்க பேக் சைட் மூடியும் ரிமூவ் ஆகாது. ப்ளஸ் உங்கள் ரிமோட்டை நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு விதமான கிரிப் கிடைக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஜிப்பை கரெக்டாக மேலே ஏற்றி போட்டிருந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஜிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை அந்த ஜிப்பில் இருக்க அந்த குட்டி ஹோல்குள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரப்பர் பேண்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அந்த ரப்பர் பேண்டோட ஒரு லூப்பை வந்து இன்னொரு லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டு இழுத்தீங்கன்னா போதும். ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் எப்பவும் போல் ஜிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் அந்த பேண்ட்டோட ஹிப் பட்டனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஹிப் பட்டனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் ஜிப்பில் போட்டிருக்க ரப்பர் பேண்டும் வெளியில் தெரியாது. ப்ளஸ் உங்களோட ஜிப்பும் வந்து கொஞ்சம் கூட நீங்களாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கீழே இறங்கவே இறங்காது. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்மளோட பேண்ட் பார்த்திங்கன்னா கால் எல்லாமே சரியாக இருக்கும், பட் இடுப்பு மட்டும் நமக்கு டைட்டாக இருக்கும். நம்மளால் பட்டன் போடவே முடியாது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால இப்போது இந்த ரப்பர் பேண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டனில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை அந்த பேண்ட்டோட லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் இழுத்து திரும்பவும் அதை நீங்கள் அந்த பட்டனில் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பேண்ட்டோட ஹிப் சைஸை எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வரைக்கும் கூட இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ப்ளஸ் நம்ம ஹிப்பில் போட்டிருக்க பட்டனும் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம புக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் பேஜ் வரையும் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சுருவோம். திரும்பவும் நமக்கு எப்போ அந்த புக் படிக்கணும்னு தோணுதோ அப்போ ஒவ்வொரு பேஜாக திருப்பி தான் நம்ம அந்த பேஜை ரீச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ரப்பர் பேண்டை நம்ம ஒரு புக் மார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேஜ் வரையும் படிச்சிருக்கீங்களோ அந்த பேஜ் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு விட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த புக்கை எடுக்கும்போது கரெக்டாக அந்த பேஜை நீங்கள் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிடலாம். ரப்பர் பேண்டை நீங்கள் இந்த மாதிரி உள் சைடாக தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் உங்களோட புக்கு வந்து ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
இந்த மாதிரி சார்ஜிங் கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதோட எண்டில் இந்த இடத்துல வந்து உடஞ்சி போயிடும். ஸோ நம்ம புது கேபிள் வாங்குகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் புது கேபிள் வாங்கின உடனேயே அதோட எண்டில் இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், கேபிள் வந்து அந்த இடத்துல ஃபோல்ட் ஆகவே ஆகாது, நல்ல ஒரு கிரிப்பாகவே இருக்கும். ஸோ உங்களோட சார்ஜிங் கேபிளோட லைஃப்பும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சேஃப்டிக்காக அந்த கேபிளோட ரெண்டு எண்டுலேயுமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் கேனோட அவுட் சைட் தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் பாட்டில் வச்சுருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எண்ணெய் பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூவை இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரப்பர் பேண்டை அந்த டிஷ்யூ ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாட்டிலோட போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து ட்ராப் ஆகிற ஆயில் எல்லாமே அந்த டிஷ்யூவில் நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களோட எண்ணெய் பாட்டில் வந்து பிசுபிசுப்பாகவே இருக்காது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எண்ணெய் பாட்டிலில் போட்டிருக்க டிஷ்யூவை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரைபாட் இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சிம்பிளான ட்ரைபாட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரைபாட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் நான் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளோட மொபைல் ஃபோனை இந்த வாட்டர் பாட்டிலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரப்பர் பேண்டை மொபைல் ஃபோனோட ஒரு எண்டில் இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போது அந்த ரப்பர் பேண்டை அப்படியே வாட்டர் பாட்டிலை சுற்றி இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்துட்டு அந்த ரப்பர் பேண்டை திரும்பவும் மொபைல் ஃபோனோட இன்னொரு எண்டில் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மொபைல் ஸ்டாண்டை நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஃபோனோட ஹைட்டையும் கூட நீங்கள் அப் அண்ட் டவுன்னு எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாக ரப்பர் பேண்டை அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் யூடியூப் பார்த்து ஏதாவது புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது மொபைல் ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த டிப்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே தான் கொண்டு போய் ஷெல்ஃபில் வைப்போம். அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த அயன் பாக்ஸோட கேபிள் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க இடம் எல்லாத்தையுமே அடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அயன் பாக்ஸோட கேபிளில் சம்டைம்ஸ் முடிச்சு விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக எப்போவுமே நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதோட கேபிள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் தான் போட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட அயன் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ப்ளஸ் அந்த கேபிளுக்கும் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்லாவே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். நீங்கள் அயன் பாக்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேபிளில் போட்டிருக்க ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி கேபிளுக்குள்ளேயே போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் அந்த கேபிளில் போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கப்பு இல்லை டம்ளர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே ரெண்டு ரப்பர் பேண்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு ரப்பர் பேண்டையும் அந்த கப்பில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிரும். இதை நான் பசங்களோட ஸ்கெட்சும் கலர் பென்சிலும் போட்டு வச்சுக்கிறதுக்காக பென் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் உங்கள் கிச்சனில் ஸ்பூன் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி நம்ம தனித்தனியாக செக்ஷன்ஸில் போட்டு வைக்கிறதுனால பசங்களுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் அதே இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்தில் ப்ரெஸ் பண்ணும்போது அதிக குவான்டிட்டி வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுவும் சின்ன பசங்க இருக்க வீட்டில் அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ண தெரியாதுங்கிறதுனால அதிக அளவு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை கரெக்டாக நீங்கள் ஹேண்ட் வாஷை ப்ரெஸ் பண்ணுற இடத்துக்கு கீழே இருக்க டியூப்பில் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ வேகமாக ஹேண்ட் வாஷை ப்ரெஸ் பண்ணினாலும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் வெளியில் வரும். இதனால் உங்களோட ஹேண்ட் வாஷ் வந்து வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வரும்.
மெயினா சின்ன பசங்க இருக்கிற வீட்ல எல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி மல்லிகை சாமான்லாம் பார்த்தோம்னா நம்ம டப்பால கொட்டி வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை நம்ம அப்படியே கவர்ல தான் சுத்தி வப்போம் நம்ம சும்மா கவரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா அது டக்குன்னு ரிமூவ் ஆயிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளா நீங்க ஃபோல்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அதுல ஒரு ரப்பர் பேண்ட போட்டு விட்டுட்டீங்கனா போதும் உங்களோட பாக்கெட்ல இருக்க ஐட்டம்ஸ் வந்து ஏர் டைட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு டைம் இருந்தா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் வேற என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா